ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் 5 டேஸ் கிராண்ட் துபாய் வெகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. சினிமா நியூஸ் வணக்கம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாண்டி விக்ரம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று நைட்டோட நைட்டாக லோகேஷ் கனகராஜ் வந்து கைதியும் கையோட பாத்திரங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாரும் பழைய விக்ரம் படத்தோட இதை வந்து தேடிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஹாட் ஸ்டார் ஓபன் பண்ணி கைதியும் பார்த்து இந்த ரிவைஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு 11 மணி வாக்கில் லோகேஷ் கனகராஜ், பாஸ் அந்த எக்ஸாம் பேப்பரத்துக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த எக்ஸாம்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு புக்கை மாற்றி விட்டு போயிட்டாப்ல, என்ன கைதி வர பார்க்கணுமா அப்படின்னு வேக வேகமாக கைதியை பார்த்து அதுக்கு ரிவிஷன் எல்லாம் அட்டன் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக எல்லாருமே தயாராகி போய் பார்த்துருப்பாங்க. அந்த கனெக்ஷன்ஸ் லோகேஷ் சொன்ன அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மொத்தமாக டோட்டலாக ரிவ்யூவில் பார்ப்போம். கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் உள்ளிட்ட பலர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிஷ்னல் சீட் வாங்கி ஒரு 100 பேர் பக்கம் எழுதலாம் அந்தளவுக்கு ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ நடிச்சிருக்காங்க. அந்த விக்ரம் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்த்தி, படத்தோட ஒன்லைன் ஸ்பாயிலர் இல்லாமல் சொல்லணும், நம்ம வேறு ஸ்பாயிலர் இல்லாமல் ஸ்பாயிலர் ஆயிடுது. இல்லை, இந்த படத்தில் சொல்லலாம் தான், எப்படின்னா லைக் வெல் ஹவ் டு சே அப்படின்னு எடுக்கிறப்போ, அடுத்தடுத்து காவல்துறையைச் சேர்ந்த நபர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். யார் அந்த கொலையை செய்பவர்கள், ஏன் இந்த கொலை நடக்கிறது அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் போகிறாங்க. அவங்க துப்பு துளக்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் புலப்படுது. யார் அந்த கோஸ்ட், ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் விக்ரம் படத்துடைய ஒன்லைன். ஐ ஸ்பாயிலரே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி யார் பேரையுமே நான் சொல்லலை. ஆமாம், நீங்கள் என்னென்னா ஒரு படத்தோட மெயின் கதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இன்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுறணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை சொல்லலை, அது ஸ்பாயிலர் ஆயிருந்ததுனால விட்டுருலாம். ஓகே ஓகே ஸ்ரீனி, படத்தில் பெர்ஃபார்மன்ஸாக உங்களுக்கு யாரோட கேட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? படத்தில் 3 பேர் இம்பார்ட்டண்டான ரோல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம முன்னாடியும் தெரிஞ்சிருக்கோம். எனக்கு வந்து இந்த 3 பேர்த்தில் பெருசாக ஸ்கோர் பண்ணது அப்படின்னு நான் நினைக்கிறது ஃபகத் ஃபாசில். ஏன்னா நம்ம வந்து ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு ரோல்னு சொல்லலாம். ஏன்னா ஃபகத் ஃபாசில் தான் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் போகிற வரைக்குமே அவரோட அந்த கேரக்டர் தான் வந்து படத்தை தாங்கி கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் தான் ஒரு ஹீரோ மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து லீட் பண்ணிட்டு போகிறாரு. அவரோட கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து ரொம்பவே அபாரமாக எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து அவரோட ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷனாக அவரும் வந்து நடித்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சது? ஆப்வியஸ்லி ஃபகத் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து மிச்சம் எல்லா கேரக்டருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி அப்படிங்கிறப்போ கதையை மூவ் பண்ணுறதுக்கான ஒரே சோர்ஸாக ஃபகத் தான் இருக்கார். என்ன நடந்துச்சு, ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகிற ஒரு கதாபாத்திரமாக ஃபகத்தோட அமர் அப்படிங்கிற கேரக்டர் இருக்குங்கிறனால ஃபகத்துக்கு தான் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸுமே இருந்துச்சு. அவர் அதை ரொம்பவே அழகாக கேபிடலைஸ் பண்ணியிருந்தார். ஃபகத்துக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி கமல் சார் பற்றி சொல்லாமல் கமல் படத்தோட ரிவ்யூ சொல்லவே முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சீன்ஸ் கம்மி அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செகண்ட் ஹாஃபில் போட்டு பொழந்து தள்ளிடுறாப்புல மனுஷன். அத்தனை சீன்ஸ் இருக்குது, லைக் ஆக்ஷன் சீன்ஸ்லேருந்து எமோஷனல் சீன்ஸ்லேருந்து ஒரு ஜாலியாக பேசுகிற சீன்ஸ்லேருந்து சில காட்சிகள்லாம் அவருக்கு பர்சனலாக நடந்த விஷயங்களை கூட படத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி கமல் சார் போர்ஷன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொன்று, ஒரு 60+ ஆயிடுச்சு, இந்த படத்தை தாண்டியும் கமல் சார் பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லா ஹீரோக்களுமே படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும், ஆனால் இதில் வந்து இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு அவர் பண்ண ஒர்க்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க். கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு நம்ம ஒரு பேன் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறோம், இல்லை குளோபலாக இல்லை வேர்ல்டு வைட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மெனக்கெடணும், எவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கமல் சார் பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒரு ரிட்டன் அவுட் நோட்ஸாக எழுதி வச்சு அடுத்து வரவங்களாம் இத்தனை இது பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அவரோட ரோலுமே வந்து ரொம்ப ஒரு மீட்டியான ஒரு ரோல் தான் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. ஸ்ரீனி, வேறு உங்களுக்கு யார் பிடிச்சிருந்துச்சு? வேறு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, விஜய் சேதுபதி எல்லாமே நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி அவரோட யூஷுவல் அந்த மேனரிசம் விட்டுட்டு அண்டர் பிளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாரு. அது கொஞ்சம் மிக்ஸ்டான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ அவரை விட்டுருவோம். எனக்கு வந்து அப்புறம் ஆப்வியஸ்லி இது ஸ்பாயிலர் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா போஸ்டர்லேருந்து எல்லாமே வந்துச்சு சூர்யாவோட கேமியோ. ஏன்னா ஒரு ஓகே ஒரு சீன் தான் வராரு அப்படின்னாலுமே அந்த ஸ்க்ரீனில் அவர் மட்டும்தான் தெரியிறார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அது தியேட்டரில் பார்க்கும்போது இன்னுமே ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே கார்த்தி, படத்தில் பாசிட்டிவ்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்? பாசிட்டிவ் நினைக்கிறது வந்து படத்தில் ஒரு சினிமா அப்படிங்கிறப்போ எப்பயுமே ஒரு மார்வல் சினிமா பார்க்குறோம், இல்லை டிசி சினிமா பார்க்குறோம், அந்த நாஸ்டாலஜிக் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. ஸ்டான்லி ஒரு பக்கம் நின்றுட்டுருப்பாரு, இல்லை படத்தில் சொல்லப்படாத ஒரு கேமியோ உள்ளே வரும், இல்லை அந்த மாதிரியான ஒரு வெடிச்சு கிளாப் தட்டுற ஒரு கூஸ்பம் மூமெண்ட் இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரியான கூஸ்பம் மூமெண்ட்ஸ் நிறைய காட்சிகளில் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பக்காவாக ஒர்க் அவுட்டுமே ஆயிருந்துச்சு. கைதியோட ரெஃபரன்சஸ் அங்கங்கே பிளேஸ் பண்ணுறதாகட்டும், அந்த படத்தில் இருந்த சில சீன்ஸை வந்து அப்படியே மெர்ச் பண்ணி இந்த படத்து கூட லிங்க் பண்ணதாகட்டும், கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்ததாகட்டும், ஒரு ரைட்டிங்காக தமிழ் சினிமாவில் இப்படியான ஒரு சீக்வல்ஸ்க்கு கொண்டு வர்றது, ஒரு ஸ்பின் ஆஃப் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். கமல் ஏற்கனவே ஜப்பானில் கல்யாண ராமன் ஆகட்டும், இல்லை பேசும் படம்ல வந்து அந்த சார்லி சாப்ளின் ரோல் வரும், அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் அது எக்ஸ்டென்சிவாகவே ட்ரை பண்ணியிருக்காரு லோகி. ஸோ அந்த வகையில்
ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஹீரோக்கான இந்த மெனக்கடல் அப்படிங்கிற அந்த ரைட்டிங் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி விஜேஎஸ் எழுதப்பட்ட அந்த ரைட்டிங் மாஸ்டர்ல நம்ம பார்த்துருப்போம். அவர் ஒரு சூப்பர் ஹீரோ டைப் ஆஃப் தான் சுற்றிட்டு இருப்பார். அவர் அந்த வெப்பனை கையில் போட்டார் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அவர் ஒரு டிசியில் வர கொடூர வில்லன் மாதிரி அவரால் யாரையுமே உடைக்க முடியும். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி சில சூப்பர் ஹீரோ மேனரிசம்ஸ் விஜேஎஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சீனி, உங்களுக்கு படத்தோட பாசிட்டிவ் நீங்கள் நினைக்கிறது? அதே அந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட், அந்த புதுசு தமிழ் சினிமாவுக்கு வந்து அது ரொம்பவே ஒரு புதுசான ஒரு கான்செப்ட் தான். அதை வந்து அங்கங்கே பிளேஸ் பண்ணது தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இன்னொன்று, செகண்ட் ஹாஃப் படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே வேகமாக போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபோட அந்த மைனஸ்லாம் தாண்டி செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே வேகமாக போயிருந்துச்சு. கிளைமேக்ஸ் நோக்கி போகிறது நமக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி தான் போக போகுதுங்கிற கதை வந்து நமக்கு தெரிஞ்சாலுமே ரொம்பவே அதை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போய் ஸ்மூத்தாக லேண்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ளஸ் இருக்கா? நமக்கு சினிமாவில் நம்ம பார்த்து பரிச்சயமான துப்பாக்கிகள் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும். இந்த படத்தில் அத்தனை துப்பாக்கிகள் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சினிமாவில் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு மூணு சீன்ஸ் தான் இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் மட்டும்தான் வருது. அங்கங்கே இருக்கிற சில எமோஷனல் சீன்ஸ்க்கு விட்டுட்டு பார்த்தா கண்டினியூஸாக அது ஒரு பிளேசிங் ஆஃப் கன்ஸுங்கிற அளவுக்கு அத்தனை காட்சிகள் ஸ்டண்ட் சீன் ஸ்டண்ட் 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 போயிட்டே இருக்குது. தமிழ் சினிமாவில் ஒருத்தர் இந்த அளவுக்கு ஸ்டண்ட் சீக்வன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, இத்தனை கன்ஸ் யூஸ் பண்ணுறாரு. சந்தன பாரதியை ஒரு சீனில் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, அர்னால்ட் அங்கே இருக்குவா அதை எடுத்துக்க அப்படிம்பாரு. டெர்மினேட்டர் கன் இருக்கும், அந்த மாதிரி நிறைய கன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பார்க்க ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அன்பரியோட ஸ்டண்ட்ஸ் ப்ளஸ் கேமரா ஒர்க்ஸ் ப்ளஸ் இந்த வித்தியாசமான கன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குறோமோ அப்படிங்கிற ஃபீலை தந்துச்சு. ஸோ அந்த வகையில் செகண்ட் ஹாஃபில் இருந்த இந்த டெக்னிக்கல் போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஷினி? எனக்கு அனிருத்தோட பிஜிஎம் யூஸ்வலாக பிடிச்சிருந்துச்சு. அது எல்லா படத்துலையும் இப்போ தொடர்ந்து அந்த பர்பிள் பேட்ச் அப்படிங்கிறது வந்து அவர் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அது அது இந்த படத்துலேயும் கண்டினியூ ஆகிருக்குங்கிறது அந்த சாங்ஸ் ஹிட்டானதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து பிரில்லியண்ட்டாகவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது எங்கேயுமே பெருசாக எல்லா சாங்கையும் அப்படியே போட்டு யூஸ் பண்ணாமல் வேணுங்கிற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற பாட்டெல்லாம் வந்துட்டு பத்தில் பத்தில் தவிர மீது எல்லா சாங்ஸையுமே பிஜிஎம்மில் தான் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயமாக இருந்துச்சு. எங்கேயுமே படத்தை நிறுத்தாமல் கொண்டு போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு போட்ட மியூசிக்காக இருக்கட்டும், கமலுக்கு கொடுக்குற அந்த பில்டப் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஓகே கார்த்தி, படத்தில் உங்களுக்கு எது இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? பெட்டராக இருந்திருக்கலாங்கிறது வந்து எமோஷ்னல் எலமெண்ட்ஸ் படத்தில் எமோஷ்னலுக்கான சீன்ஸ் நிறைய இருந்தாலும் அது வந்து அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருந்த அளவுக்கு எமோஷ்னல் சீன்ஸ் வந்து கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன பிரச்சனை. ஏன்னா எல்லா படத்துலையுமே ஸ்டண்ட் சீன்ஸ் இருக்கும், கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அதில் இருக்கிற அந்த சின்ன எமோஷன்ஸ் தான் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணி அந்த கேரக்டர்ஸ் கூட ஜெல் பண்ணி அடுத்த சீன்ஸுக்கு கொண்டு போகும். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா அது நமக்குமே ஒரு பெயினாக இருக்கும், சே இந்த கேரக்டர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த படத்தில் அந்த மாதிரியான சீன்ஸுக்கான ஸ்பேஸ் இல்லையோ, இல்லை எமோஷனல் சீன்ஸ் இருக்குது அது வெறுமே ஒரு லாஸாக மட்டும்தான் இருக்குது, அது வந்து பெருசாக கனெக்ட் ஆகலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு படம் பார்த்தப்போ. ஸோ அந்த ஒரு பிரச்சனை எனக்கு படம் பார்க்குறப்ப இருந்துச்சு. உங்களுக்கு ஷினி? எனக்குமே அந்த ஃபீல் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் அதாவது அந்த ஸ்டேஜிங்க்கு எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு சீனே நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான சீன் தான் சொல்ல போனோம். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து நம்ம பெருசாக எப்போ பார்த்தோம் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த ஸ்டேஜிங்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரோ டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு அவர் நினச்ச படத்தை தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல 100% உண்மையாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பட் இது வந்து ஒரு டைரக்டர்ஸ் கட் மாதிரி எனக்கு தெரிஞ்சு, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு எக்ஸ்டெண்டடான டெலிட்டட் சீன்லாம் வச்ச ஒரு படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் எனக்கு இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் மட்டும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ட்ராபாக்காக இருந்துச்சு. ஏன்னா அது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்த்து வர்றது வேறு, எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பட் அங்கே வந்துட்டு அது வந்து ரொம்பவே ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப லென்த்தாக போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம எதிர்பார்த்த மொமெண்ட்லாம் வரதுக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மைனஸாக தோணுச்சு. ஓகே கார்த்தி, படத்தோட ஓவரால் வேர்டிக்ட். ஓவரால் வேர்டிக்ட் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். அதுவும் அதெல்லாம் தாண்டி செகண்ட் ஹாஃபில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லலாம் வந்து எப்பயுமே ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியே வருவோம், இந்த படத்தில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பார்ட் எப்போ அப்படிங்கிற அந்த ஆவலை தூண்டும் விதமான அந்த எண்டிங் முடிகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா முடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லா கேரக்டருமே பிளேஸ் பண்ணி இந்த கதை இந்த படத்தோட முடிய போகிறது இல்லை. மார்வல் டிசி மாதிரி லோகேஷ் இஸ் பில்டிங் ஹிஸ் ஓன் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப்காக தாராளமாக அந்த படத்தை தியேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். எனக்குமே அதான் ஃபீல் ஆச்சு. கமல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் நடிச்சிருக்காரு, தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதுவே ஒரு ப்ளஸ் ஃபேக்டர் தான் நம்ம போய் தியேட்டரில் பார்க்கறதுக்கு. அதுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவே தீனி போட்டிருக்காரு நம்ம சொன்ன மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த மல்டி ஸ்டாரருக்காகவும் இத்தனை பேர்த்த வச்சு அவங்களுக்கான ஒரு பேக் ஸ்டோரி எல்லாமே கொண்டு வந்து ஒரு பெரிய உழைப்பை வந்து
உழைப்பை வந்து லோகேஷ் கனகராஜ் போட்டிருக்காரு. அதுக்காகவே நம்ம வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ சந்தோஷமா கொண்டாட ஆசையா? 5 டேஸ் கிராண்ட் துபாய் வெகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. வழங்குவோர் GT ஹாலிடேஸ், தமிழகத்தின் நம்பர் 1 டிராவல் நிறுவனம்.